வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போது மூன்றாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் இருக்க உண்மையே உயர்வு அந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அது முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தெரிவு செய்வோமா. அதில் சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி, வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று, நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா. அதாவது ரைமிங் வேர்ட் கேட்டிருக்காங்க. வந்தது, விழுந்தது, போய்விடும், தள்ளிடும், எண்ணினார், ஏற்றினார். அடுத்ததாக சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. அதாவது இங்கே டைன்ற எழுத்து வந்து சென்ட்ரலில் எழுதியிருக்காங்க. அதை சுற்றி வந்து வட்டத்தில் வந்து ஒரு சில எழுத்துக்கள் இருக்குது. இது வந்து ரெண்டு எழுத்து சொல் தான் நாம் இங்கே இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டை வந்து ரெண்டாவது எழுத்தாக வர மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எழுத்து குடை, கடை, எடை, ஓடை, உடை, தடை. அடுத்ததாக பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா. அதில் முதல்ல நம்மளுக்கு புன்னகை கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஃபீலிங்ஸை பேஸ் பண்ண, ஃபீலிங்ஸ்னால் உணர்ச்சிகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை வந்து நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அவங்க அதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த வட்டத்துக்குள்ளே வந்து அதனோட முகங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த முக பாவனைகளை வச்சு நம்ம அது எந்த ஃபீல்டில் இருக்குது, எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு புன்னகை, செகண்ட் அழுகை, சிந்தனை, பயம், கவலை, சினம். மீண்டும் மீண்டும் சொல்லலாமா. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி, கொத்தர கோழி. அடுத்ததா தோனி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.